இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்தனுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக மே மாதம் ஏழாம் தேதி தாயாம் திரு அவை பெவர்லி நகரத்தினுடைய புனித யோவான் என்பவருடைய நினைவு நாளை கொண்டாடுகிறது அன்புமிக்கவர்களே இங்கிலாந்து தேசத்தில் ஒரு செல்வ செழிப்பான குடும்பத்தில் பிறந்தவர் தான் இந்த புனித யோவான் என்பவர் சிறு வயதிலேயே துறவு வாழ்க்கையின் மீது நாட்டம் கொண்ட ஒரு காரணத்தினால் புனித ஆசீர்வாதபுரனுடைய துறவு சபையில் இவர் சேர்ந்து துறவியாக உருவாக்கப்பட்டு பிறகு குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார் என்று இவருடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம் அன்பு மிக்கவர்களே இயல்பிலேயே அறிவு திறனமும் ஞானமும் அதிகமாக கொண்டிருந்த ஒரு காரணத்தினால் இவர் ஆயராக திருநிலைப்படுத்தப்பட்டு உயர்த்தப்படுகிறார் ஆயராக பல ஆண்டுகள் பணி செய்த புனித யோவான் பிறகு ஒரு கட்டத்தில் இந்த வாழ்வு பணிச்சுமை காரணமாக தன்னுடைய ஆன்மீக வளர்ச்சிக்கு தடையாக இருப்பதாக உணர்ந்து அவர் மறுபடியும் ஆயர் பதவியை துறந்துவிட்டு தான் இருந்து துறவர மடத்திற்கே திரும்ப வந்து துறவு வாழ்க்கையை மேற்கொண்டார் அந்த துறவு வாழ்வில் கூட எளிமையான ஒரு வாழ்வை வாழ்ந்து அங்கிருந்த துறவரத்தாருக்கு வகுப்புகளையும் மற்றும் ஆன்மீக காரியங்களையும் கற்றுக் கொடுக்கிற ஒரு பணியில் கடைசி வரையில் நேர்மையாக வாழ்ந்தார் என்று இந்த பெவர்லி நகரத்தினுடைய புனித யோவான் அவர்களுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம் நாம் எங்கிருந்து வந்திருக்கிறோம் நம்முடைய உண்மையான வாழ்க்கையினுடைய தேடல் என்ன இறைவன் நமக்கான எந்த அழைப்பை உண்மையாகவே கொடுத்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்வதில் ஆர்வத்தோடு நாம் இருக்க வேண்டும் என்கிற அழகான வாழ்க்கை பாடத்தை இந்த புனித பெவர்லி நகரத்தினுடைய யோவா நமக்கு சொல்லி தருகிறார் இவருடைய பரிந்துரையால் நாம் எந்த நிலையில் இருந்தாலும் அந்த நிலையை மறந்தவர்களாய் ஆன்மீகத்தில் நாட்டம் கொண்டு வாழ இவருடைய பரிந்துரையை இன்றைக்கு நம்ம மன்றாடி ஜபிப்போம் மிக்கவர்களே பறவை இனங்களிலேயே மிக மதிப்புக்குரிய ஒரு பறவையாக பார்க்கப்படுவது தான் கழுகு ராஜாளி என்று கூட சொல்வார்கள் இந்த கழுகுனுடைய வாழ்க்கையை பற்றி சில நாட்களுக்கு முன்பாக கொஞ்சம் வாசித்தேன் என்ன அதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் பறவை இனங்களிலேயே மிக உயர்வானது இந்த கழுகு மிக உயரத்தில் பறக்கக்கூடியது மிக உயரிய பகுதிகளில் மலை முகடுகளில் ஆபத்தான இடங்களில் இந்த கழுகுகள் வாழும் அப்படி என்று நாம் இந்த கழுகுகளை பற்றி வாசிக்கிறோம் இதுல ஒரு சிறப்பு விஷயம் என்னவென்றால் அன்புமிக்கவர்களே மிக்கவர்களே இந்த கழுகு தன்னுடைய முதுமையை எய்துகிற பொழுது அதனுடைய அழகுகளும் வலுவிழந்து போகிற நேரத்தில் இந்த கழுகுகள் என்ன செய்யுமா மலைமுகடான ஒரு பகுதிக்கு சென்று தன்னைத்தானே அது வருத்தி கொண்டு தனிமையில் இருக்குமா தன்னிடம் இருக்கிற அந்த பழைய அழகுகளை அங்கிருக்கிற மலைமுகட்டின் மீது அவைகள் கொத்தி கொத்தி மிகுந்த வேதனையோடு தன்னுடைய பழைய அழகை அவைகள் இழந்துவிட்டு தன்னுடைய பழைய ரெக்கைகளை முற்றிலுமாக இழந்துவிட்டு புதிதாக ஒரு பெற்று மறுபடியும் ஒரு வாழ்க்கையை அது வாழும் என்று அழுகனுடைய வாழ்க்கையை பற்றி எழுதியிருந்தார்கள் அன்புமிக்கவர்களே ஒரு வாழ்க்கையை முடித்தவுடனேயே தன்னுடைய பழைய வாழ்வை முற்றிலுமாக வேதனையோடும் வலியோடும் இழந்து மற்றும் ஒரு புது வாழ்வை பெறுவதுதான் கழுகுகளுடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்லியிருந்தார்கள் நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு பலருக்கு இழப்பு என்பது தோல்வி என்பது இறப்பு என்பது பிரிவு என்பது தாங்க முடியாத ஒரு வேதனையாக இருக்கிறது புரிந்து கொள்ள முடியாத ஒரு காரியமாக இருக்கிறது முடியல எங்களால் கஷ்டமாக இருக்குது எங்களால் இதை ஏற்றுக்க முடியல அப்படி என்று பிரிவையும் அதே நேரத்தில் இழப்பையும் தாங்கிக்கொள்ள முடியாத ஒரு சூழலை தான் இன்றைக்கு மனித இனம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது அனுபவிமிக்கவர்களே நமக்கு பிரிவு என்பது நமக்கு இழப்பு என்பது எப்படிப்பட்டது எப்படி நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் அழகான ஒரு பாடமாக இன்றைக்கு சொல்லி தருகிறார் அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது இப்பொழுது என்னை அனுப்பியவரிடம் நான் போகிறேன் ஆனால் உங்களுள் எவரும் நீர் எங்கே போகிறீர் என்று என்னிடம் கேட்காமலேயே நான் சொன்னவற்றை குறித்து துயரத்தில் மூழ்கி உள்ளீர்கள் நான் உங்களிடம் சொல்வது உண்மையே நான் போவதால் நீங்கள் பயனடைவீர்கள் நான் போகாவிட்டால் துணையாளர் உங்களிடம் வரமாட்டார் நான் போனால் அவரை உங்களிடம் அனுப்புவேன் அப்படிங்கிற செய்தியை நமது ஆண்டவர் ஏசு கிறிஸ்து இன்றைக்கு நமக்கு தருகிறார் நமது ஆண்டவர் ஏசு கிறிஸ்து இந்த உலக விட்டு போகிறேன் என்று சொன்ன உடனேயே திருத்துதர்கள் அதை குறித்து கவலையில் மூழ்கிவிடுகிறார்கள் அதற்குப் பிறகு நமது ஆண்டவர் என்ன சொல்ல வருகிறார் என்பதை கூட கேட்பதற்கு மனதில் திடனில்லாத ஒரு சூழலை தான் நமது ஆண்டவர் ஏசி இதை சொல்லுகிறார் நான் உங்களை விட்டு என் தந்தையிடம் செல்ல போகிறேன் என்கிற கவலையில் மூழ்கி இருக்கிறீர்களே அதற்கு பிறகு நான் உங்களுக்கு துணையாளரை அனுப்புவேன் என்று சொன்னேனே அதை நீங்கள் கேட்டீர்களா அப்படி என்று தான் நமது ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார் இந்த உலகத்துல நம்மை அன்பு செய்தவர்கள் நாம் அன்பு செய்தவர்கள் நம்மை விட்டு பிரிந்து செல்லுகிறார்கள் அல்லது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பு ஏற்படுகிறது என்கிற நேரத்தில் அந்த இழப்பை நினைத்தே நம்முடைய வாழ்க்கையை நம்ம மன வருத்தத்துக்கு உள்ளாகி விடுகிறோம் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே நம்மை பார்த்து தான் நமது ஆண்டவர் சொல்லுகிறார் நான் சென்றால் தான் தூய ஆவியார் உங்களிடத்தில் வருவார் அப்படி என்று சொல்லி நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய இருப்பை பற்றி புரிந்து கொண்டவராய் தான் சென்ற பிறகு தூய ஆவி வருவார் அவர் தனக்கு சான்று பகர்வார் இருந்து இயேசுவினுடைய நற்செய்தியை உலகமெங்கும் கொண்டு செல்வார் என்கிற நம்பிக்கையோடு தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு சொல்லுகிறார் நான் போகிறேன் ஆனால் துணையாளரை உங்களுக்கு அனுப்புவேன் அவர் உங்களுக்கு அனைத்தையும் தருவார் என்கிற அழகான செய்தியை தருகிறார் ஆகவே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே நம்முடைய வாழ்க்கையில் இழப்புகள் ஏற்படுகிற நேரத்தில் தோல்விகள் ஏற்படுகிற நேரத்தில் இறைவன் நம்மை ஆற்றுப்படுத்துவார் நம்மோடு துணை இருப்பார் நம்மை ஆசீர்வதித்து கரம் பிடித்து வழிநடத்தி நம்மை வலுவூட்டுவார் என்கிற நம்பிக்கையோடு இறை பராமரிப்பில் நம்பிக்கை கொள்வோம் இயேசுவின் சாட்சிகளாய் ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்தில் வாழ்வோம் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக ஆமேன்